நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருநகரில் இனிமையான மழலை குரல்களோடு குவிந்த சின்னஞ்சிறு இசை ஆர்வலர்கள், தாங்கள் பெற்ற முதல் கட்ட குரல் தேர்வின் வெற்றியை ஜூபி தி ஃபன் கேண்டியோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். அவர்களின் சுவாரஸ்யமான இரண்டாம் கட்ட குரல் தேர்வு இன்றும் தொடர்கிறது. ஹரிஷ், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஹரிஷ்? செவன்த் மேம். செவன்த் பாட்டு கத்துக்கிறீங்களா? கத்துட்ருக்கேன். கத்துக்கிறீங்களா? சரி, என்ன பாட போறீங்க இன்னைக்கு? ஊதா கலருரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலருரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி. சரி ஹரிஷ், என்ன சொல்றது? சாரி சாரி. சா நீ தா மாக சா நீ சா நீ சா மாக மாதானி சா 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 நீ தாதா மா கா கா சா நீ சா. பூர்ணிமா ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் சிங்கர். இந்த பெரியவங்க பாடுறது பிடிக்கிறதா இந்த உங்களை மாதிரி குட்டிகள் பாடுறது பிடிக்கும்? ஜூனியர் த்ரீல யார் ரொம்ப பிடிக்கும்? யாழ்னி ரொம்ப பிடிக்குமா? ஏன்? நல்லா பாடுவா. அவளும் உன்ன மாதிரி வாயாடி இல்ல? தெரியுமா வாயாடின்னு? எப்படி தெரியும்? அம்மா சொல்வாங்க. என்னடி யாயினி ஒரு வாயாடினா? அதுல காம்பாங்க, அந்த கேமரால பேசிட்டே இருப்பா பக்கத்துல. சரி, என்ன பாட போற? பாய் 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 கலாச்சி பாய், கருப்பாணி வா என்ன கலாச்சி பாய், வெக்கத்த வேணானே ஓட்டி பாய், நெஞ்சோட நீங்காம ஓட்டி பாய், முத்தாயி முத்தத்த வாயோட வாய் வச்சு பாய் பாய் பாய். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் அடிக்குது. ஒரு நிமிஷம். யாழினி பேசுகிறப்ப டிவியில் இப்போ நீ சொல்கிறத இப்போ கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, பேசுகிறீங்களா? வாங்க, கேட்குறாங்க ஏன் வந்து என்னை வாயாடின்னு சொன்னான்ட்டு. ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாளே, என்ன பண்ணலாம்? ஏ பாவம்ப்பா, அது சும்மா விளையாட்டு சொல்லியிருப்பாங்க. சாரி சொன்னாதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம்? சாரி சொல்கிறியா? சாரி சொல்வேன். எப்படி சொல்ல? சொல்லு. அவள் பார்த்துட்ருக்கா, டிவி பார்த்துட்ருக்கா. சாரி அல்னி சொல்வேன். அவ்வளோதானா? சாரி அல்னி சொல்வேன் அப்படின்னா பார்க்க, ஐயோ அப்படி சொல்லக்கூடாதா? கோச்சுக்கிறா கோச்சுக்கிறா, திட்டுறா, இப்படி சொல்கிறா பார், கண்டுக்கவே இல்லை, சும்மா சொல்கிறா சாரின்னு சொல்கிறா. எல்லாம் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க, ரெட் பட்டன். சரி அல்னி, ரெட்டே கொடுத்துட்றேன். ஓகே, உன் பேச்சே கேட்குறேண்ணா. சரியா சாரி சொல்லல? சரி ஓகே. கிரீன் கொடுத்தீங்க. தப்பா கொடுத்துட்டேனா? இதோ இப்போ ரெட் அனுப்பிக்க போறேன் பாருங்க, இதுதான் ரெட். ஸ்ரீஹரிணி, உங்களுக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தின்னு உங்களுக்கே தோணல? என்ன வயசா இருந்தது உங்களுக்கு ஸ்ரீஹரிணி? சிக்ஸ். பாருங்க. மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம், நீ பாடுங்கீதம் பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு ஒத்தேடி பாத ஓம் கூட பொடி நட. இன்னும் நல்லா பாட்டு கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் வரீங்க, ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போங்க வாங்க. Thank you.
எல்லி யார் வந்தாலுமே அழுதுட்டே தான் இருப்பா. என்ன வயசு உங்களுக்கு? வயசு 38 ஆ? ஒரு 38 இருக்குமா? ஓகே, 38 வயது சிந்துஜா இன்னைக்கு என்ன பாட போறாங்க? மாலையில் யாரோ. ஓகே, பாடுங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் கூசவேவோ மோகம் வந்ததோ. சிந்துஜா, நீங்க ஒரு வருஷம் நல்லா பாட்டு கத்துட்டு அடுத்த வருஷம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க தான் வின்னு. ஸோ அம்மா பாட்ட சொல்லுங்க. சுச்சி அக்கா சொன்னாங்க நல்லா பாட்டு கத்துட்டு அடுத்த வருஷம் வந்து சூப்பரா பாடணும் என்ன, இதே ஆடிஷனுக்கு இதே திருச்சியில என்ன. ரூபஸ்ரீ, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 11. எங்களுக்கு 11. பாடுங்க பாடுங்க. ஏதோ தன்னாலே என் வாழ்வில் ரத்தம் கொண்டேனே. ரூபஸ்ரீ, ரொம்ப நல்லா பாடுறீங்க, பட் நாட் திஸ் டைம். என்ன சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இன் பட்டத்தை வெல்லப்போகும் போட்டியாளருக்கு அருண் எக்ஸலூர் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள டவுன் ஹவுஸ் ஒன்று பரிசாக காத்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இப்போ நம்ம சௌமியா மேமோட பூத்தில் இருக்கோம். பசங்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக வந்தால் கூட சௌமியா மேம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக, கவலைப்படாதீங்க, நல்லா பாடுறீங்க, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பசங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆடிஷன்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஆடிஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். விஜய், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th B. ஓ, வெரி குட். என்ன பாட போகிறீங்க? மடை திறந்து தாவும் நதியாலே நான் மனம் திறந்து கோவம் சிறு குயில் நான் இசை கலைஞ்சான் என்ன ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது சரி, வெஸ்டர்ன் மாதிரி இல்லை ஃபோக் மாதிரி ஏதானோ? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, எல்லோருக்கும் என் மீது கண்கள், இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. விஜய், நிஜமா அப்படியா? சகலகலா வல்லவனா நீங்க? ரொம்ப கியூட்டா பாடுறீங்க. என்ன கண்ணா? செனிட்டா. செனிட்டா, என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலிக்கிடும் அன்னாலும் தேடிட பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி கிடத்தது காணாமல் கூத்து வருகிடு தேடா தேடி கிடத்தது எங்க. செனிட்டா, நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். Very cute you are. Come. Fazil Hussein, என்ன பாட்டு பாட போறீங்க? எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர், எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உண்மை உள்ளத்தில் ஊர் வைக்குமே.
சாரி கண்ணா, நெக்ஸ்ட் டைம் ஓகே. நல்ல அழகர லவுடா பாடுவீங்க, நான் நல்லா பாடிட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன். நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். நீங்க மைக்கு சேர்த்து இப்படி சுத்தி சுத்தி பாடுறீங்க, இப்படி மைக் இப்படி வச்சுட்டு இந்த கை வேணா ஆட்டுங்க. நெற்றை திங்கள் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற போய்கையாடியவர் வெளியா. பாய் 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 வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நினைக்க தெரிந்த மனமே தீபக், என்ன படிக்கிற? சமந்த். சரி, பாட்டியா? அத்தா அச்சுதா, அத்தா அச்சுதா தமிழா, அத்தா அச்சுதா, அத்தா அச்சுதா தமிழா தமிழா. பயணம் தொடங்கும் தலை என்னவோ மடங்கும் மரங்க மதுரம் தருணம் மரங்கேற்றம் முடிக்கட்டும் விடியும் முழுதும் எனக்கு என்ன உதயமாகட்டும் மதுரடி நடனம் மெருமல்ல வெட்டிக்கெட்டு புகழது பரவட்டும் தமிழ தமிழா உயரணி பறந்துட்டு தமிழ தமிழா தா மி பா சம் கம் ஆச்சரியமா இருந்தது. இருந்தாலும் சிங்கிங் காம்படிஷன் வரும்பொழுது பாட்டுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வா, இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போய்க்கோ. ராப் சாங் வந்து நல்லா பாடுற, ஆனால் மெலோடி உன் வாய்ஸ்க்கு வந்து மெலோடி செட் ஆகும், நீ மெலோடி அடுத்தோட நல்லா வந்து பாடு. சேரா, இதெல்லாம் சும்மா இந்த சீசன் இல்லைன்னா அடுத்த சீசன் இதை நீ இதை விட நல்லா மோல்ட் பண்ணி நல்லா பாடிட்டு வா. ஓகேயா? கண்டிப்பாக ஜெயிப்பா. ஓகேயா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பாடு. ஏழு ஸ்வர வீணா பாடு. சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேளை அன்பு என்னும் நூலில் பாதம் சொல்லும் பாதை காட்டிடும் தலைவா என் தலைவா, உணம்புள்ள பேரை காத்திடும் இறைவா என் இறைவா. ஜீவன் யாவும் ஒன்று இங்கு யாரும் சொந்தமே, இதுதான் இயற்கை தந்த பாசபந்தமே கடவுள் உள்ளமே. அழகான பாட்டு எடுத்து பாடுன, நைஸ் சாங், பட் இன்னும் நல்லா பாடு. ஹவ் டு யூ ஃபீல், எப்படி எப்படி இந்த தருணம் எப்படி உங்களுக்கு இருக்கு? இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்லாம் வருது, காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. உன்னை முதல் முறை கண்ட நொடியில் தண்ணிக்குள்ள விழுந்தான், அன்று விழுந்தவன் இன்னும் மெரும்பல மெல்ல மெல்ல கரைந்தான், கரை சேர நீயும் கையிழந்தவா, உயிர் காதலோடு நானும் நீந்தவா, கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி, தொடுதே சுடுதே மனதே. ஓகே, வேற ஏதாவது பாட்டு பாடி காம்பியா. பூமி என்ன சுத்துத, ஊமனஞ்ச கத்துத, யா முன்னாடி சுக்குரா கைய கட்டி நிக்குத, ஜோக்கரே போ ஹீரோன காஞ்ச மண்ணு ஹீரோன சாஞ்ச தூண. இப்போ
சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் சான்ஸ் கிடச்சி இவன் நல்லா வரணும், அதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக கண்டிப்பாக ஹில் கோட் ஹைட்ஸ். வெரி குட், வெரி குட். ஜெயிக்கணுங்கிற ஆசையோடு வர்ற நம்ம கண்டஸ்டண்ட்டுக்கு மத்தியில் தன்னோட அக்கா கனவை நிறைவேற்ற வந்த ஒரு போட்டியாளர். ஹாய், என் பேர் பத்மஜோதிகா. மியூசிக் சைட்லேருந்து பார்த்தா எனக்கு குருன்றது எங்கள் அக்கா தான். நான் தான் பத்மஜோதிகாவோட அக்கா. அவளுக்கு ஒரு குரு கம் சிஸ்டர்னு தான் சொல்லணும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போது ஆடிஷன் லெவல்லே நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ இப்போது என்னோட சிஸ்டருக்காக ட்ரை பண்ணோம் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் அனுப்பணும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. என்னோட சிஸ்டர் ஜோதி வந்து இப்போது நிறையவே சாங்ஸ் கற்றுட்ருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாங், ஒவ்வொரு ஜானர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜஸில் ஜட்ஜஸ் முன்னாடி பாடும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கா அவளே. அவன் மூலயமா என்னோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல கலந்துக்கணுன்றது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட எங்கள் அக்காவுக்கு ரொம்ப முக்கியம். எனக்காக இல்லாட்டியும் எங்கள் அக்காவுக்காக நான் வந்து இதில் செலக்ட் ஆகும். பத்மஜோதிகா பாடுங்க. போறானே போறானே காற்றோட தூத்தல போல, போறானே போறானே போகாமத்தா போறானே, போறானே போறானே காற்றோட தூத்தல போல, போறானே போறானே போகாமத்தா போறானே. அழகா நீ நெஞ்ச டடா பொந்துக்குள் புதையல் போல, போறானே போறானே காற்றோட தூத்தல போல, போறானே போறானே. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும், அடுத்த முறை வரும்போது இன்னும் பெட்டரா பாருங்க. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. சாரி கண்ணா, இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு நெக்ஸ்ட் டைம். யோகேஸ்வரன், ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். டென்ஷனாக இருக்கா பாடுறதுக்கு? பாடுறதும் ஒன்றும் டென்ஷன் இல்லை. டென்ஷன் இல்லை, ஈஸியாக ஈஸியாக பாடிடலாம்ல. என்ன பாட்டு அப்படி ஈஸியாக எடுத்து விட போகிறீங்க நீங்கள்? பூமி என்ன சுத்துது. எப்படி சொல்கிறச்சி அப்படி தான் சொல்லுவீங்களா? பூமி என்ன சுத்துது அப்படி தானா? பாடுங்க பாடுங்க. பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கையை கட்டி நிற்கிதே. டேமேஜ் ஆனே பீஸ் நானு ஜோக்கர் போ ஹீரோ ஆனு காஞ்ச மண்ணு ஹீரோ ஆனு சாஞ்ச தூண்ணு நேர. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க யோகேஸ்வரன் நீங்கள் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். எந்தன் கண் முன் வாசுதேவன். என்ன அவசரம்? இதான் ட்ரெயின் ஏன் பிடிக்க போறியா நீ? இல்லை, என்ன டென்ஷனில் இருக்க நீ? என்னமோ முணுமுணுன்னு சொல்லிகிட்டே இருந்தே, என்ன சொல்லிகிட்டு இருந்தா மைக்கில்? இன்னைக்கு அவ்வளோதான் காலி. என்னது காலி? இல்லை இல்லை, நிறைய இருக்கே. எல்லாம் நிறைய இருக்குது பேர். என்ன காலி, ஏன் காலி? ஆடியோ சாங்கில் செலக்ட் ஆகணும். அதை நீ முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கியா இங்கே ஆடிஷன்ஸில் காலின்னு?
என்ன பாட போற சொல்லு. பூமி என்ன சுத்துதே, ஊமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுத்துறா, கைய கட்டி நிக்கிறேன், டேமேஜ் ஆன பீசு நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரானு, என்னோட பேரு சீரானது, ஹே என்னோட பாத நேரானது, ஹே ஹீரோவும் இப்போ நூறானது, அடநூறானதே. தூது போறையிலே ரயிலே லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், புது பெண்ணின் மனச தொட்டு போறவரே, இளமை எனும் பூங்காற்று உன் கைகள் கோட்டு. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தீங்களா, இதில் இருக்கிற வந்து பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒல்லி பெல்லி லேடி, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா த யோகா டீச்சர் ஆஃப் விஜய் டிவி சுச்சித்ரா அவர்களுடைய பூத்தில் தான் இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பேருக்கு யோகா சொல்லி தர போயிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பூத் ஆடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக போயிருக்குது. ஏன் அப்படியே ஏன் ஃபன்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவங்களுக்குலாம் இதுமாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க எள்ளி தந்து நேர்கிறாங்க. இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ரெண்டு மூணு எடுத்துன்னு போயிடுவேன். அதை வந்து யாரும் இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நம்ம நிகழ்ச்சி இல்லையா, அதனால் டக்குன்னு எடுத்துட்டு போயிடும். அது மாதிரி அவங்க எடுத்து கொடுத்துனே இருக்கிறாங்க. அவ்வளோ ஜாலியாக ஆடிஷன் மாதிரியே தெரியலாம், ரொம்ப ஜாலியாக போயின்னு தான். அதனால் நம்ம வந்து நான் வேலையை பார்த்து நம்ம வந்து போயினே இருப்போம். சுஜித்ரா மேடம் பூத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் வேலை பார்த்துக்கோங்க. ஹாய் லேகஸ்ரீ, என்ன பாட போகிறீங்க? ஆட்டமா தீரோட்டமா நோட்டமா சரி ஆட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சுதிராட்டமா வீகு நாளாக உன்னைத்தான் என்னைத்தான் கண்ணி நான் ஆடுறேன் வளை போடுறேன் பாடுறேன் பதில் தேடுறேன். என்ன பண்ணலாம் உங்களை வச்சுன்னு? நல்லா பாடுறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பாடணும். நான் ரொம்ப 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 பெட்டராக பாடணும். ஓகே பாடு. எனக்கு ஏற்கனவே தெரியுமே உங்க பேரு, என்ன பாட போறீங்க? ஜிங்கலம்மா நீ ஜிங்கலம்மா நீ சிரிச்சு போட்டா நெஞ்சலா நீ வெங்கலக்கிண்ணி வெங்கலக்கிண்ணி போலாம் இன்னும் மந்திரம் ஏ நீ. சூப்பர். அண்ணா ஹேமந்த், உங்களை விட ஒன்று ரெண்டு பசங்க நல்லா பாடிட்டாங்க, இல்லைன்னா உங்களை கண்டிப்பா நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா கண்டாய். இரு 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 கியாசுத்தீன், சலாம் அலைக்கும். செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க, என்ன பாட போறீங்க? வாங்கண்ணா உனக்குங்கண்ணா பை சாங்குன்னு கேளுங்கண்ணா, நான் ஓளர்ல ஓளர்லண்ணா ரொம்ப ஃபீலிங்கு ஃபீலிங்குண்ணா, ஐயானா ஊனானா ஓவால தேடி போவ நீ வேணானு போனானா தேவதாச. சாரி பாப்பா, நீங்கள் அடுத்த வாட்டி இன்னும் நிறைய பாட்டு கற்றுக்கிட்டு வந்து நல்லா பெட்டராக பாடணும். ஓகே, என்ன பாட போகிறீங்க இலக்கியா? அனல் மேலே. இலக்கியா, அனல் மேலே பண்ணி துளி கத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதோட அனுப்பல்லவே அல்லது சரணம் whatever you call it, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பாடுறீங்களா? ஒரு சிறு வழி இருந்ததுமே இதயத்திலே இதயத்திலே உனதிரு விழி தடவியதால் அமிழ்ந்து விட்டே மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை மாமன் கோலம் போடும் பார்த்தாளே மயிலு இளமயிலு மாமன் கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே.
பாட போறீங்க மாலவிகா? நான் ஆக்சுவலி ஒரு மெட்லேவா ஒரு 3 சாங் சேர்ந்து பாடலாம். ஓ இன்ட்ரெஸ்டிங், பாடுங்க. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, எத்தனையும் புதுமை. ஜில் 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 வென நானே ஜகத்தை மயக்கிடுவேனே, கல 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 வென ஜோராய் கையில் வலை பேசும் பாராய். மூணு பாட்டு நீங்க, I am not letting you go without the third song. Chinnappu chinnappu kannellam mannappu amma mama mai enni pol kannippu ilaveene kaalam ilamaale neeram. Malavika? Yes ma'am. Okay, I'm putting you on through to the next round. Okay, thank you. அம்மா தினமும் ஞாத்து நட கூறி வேலை இது மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கண்ணு தெரியாது. நான் நல்லபடியாக செலக்ட் ஆகிட்டேன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பார்ப்பேன். பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடம். அன்னாடு கூலி வேலை செஞ்சு தான் நான் பிழைக்கணும். வேறு அந்த பிள்ளையை எட்டி படிக்க வைக்கவோ இல்லை அந்த இதை கொண்டு சேர்க்கறதுக்கு பாடுறதுக்கெல்லாம் எனக்கிட்ட அந்த அவ்வளோ தூரத்துக்கு வசதியே வாய்ப்பே இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் புருஷன் ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் நான் 5 பேர் சாப்பிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீ யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. தேன்மொழி டீச்சர் தான் எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப எப்போதும் சுகமாக இருப்பேன். வீட்டில் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் காம்படிஷனில் அப்போ யார் இப்போ நல்லா பாடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பாடுனுச்சு. நான் வந்து ஒரு பாட்டை கேட்டுதான் அடுத்த நிமிஷத்துலேயே நான் அடிச்சுட்டு அதை ஒப்பிச்சிருவேன். சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அதுக்கெல்லாம் திறமை வேணும். இந்த பொண்ணு செலக்ட் ஆனது அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கிராமமே சந்தோஷப்படுது. என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு வந்து அந்த தூரத்துக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் ஒரு இது இல்லை. என்னுடைய பிள்ளையை நான் ரொம்ப எல்லாருமே பார்த்து பாராட்டணும். இந்த வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். நான் ஜெயிச்சு காட்டிடுவேன். ஹலோ மனோகரி. ஹலோ சுச்சி மேம். அச்சு சுச்சீட், என்ன பாட போறீங்க? அந்த நிலாவத்தா நான் கையில பிடிச்சே, அந்த நிலாவத்தா நான் கையில பிடிச்சே, ஏ ராசாவுக்காக அந்த நிலாவத்தான கையில பிடிச்சே, ஏ ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். எஸ், நம்ம மெயின் ஜேஸ் ஜஸ் பார்த்துட்டு நம்மளுடைய செல்ல பிள்ளைகள் தொல்ல பிள்ளைகள் லைட்டா பெஜாரா இருக்கிறாங்க. அதுலயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த பூத்ல இருக்கோம், ரொம்ப சீரியஸான ஒரு ஜட்ஜ் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்த் சாரோட பூத்ல தான் இருக்கும். ஸோ பசங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி தான் வந்து ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, எப்பத்தினாலும் சரக்கு அடிச்சேன் போதே இல்லை உலகம் புரிஞ்சு. என்ன சரக்கு அடிச்சேன்னு பாடிட்டு இருக்கிற, நல்ல பாட்டு ஏதா பாடு. நீ உன் வயசுக்கு பாடுற மாதிரி பாடு, எவ்வளோ பாட்டு இருக்கு. அப்புறம் வேற ஏதாவது பாட்டு வச்சிருக்கியா? பாட்டு பாடினா நானும் இதே மாதிரி பாட ஆரம்பிச்சிடுவேன் கொஞ்ச நேரத்தில். நல்லா இருக்கிறேன், உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு லைவ்லினஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம பாட்டு ராகமாக கணிக்கிற அளவுக்கு அந்த மாதிரியும் ஒரு பாட்டு எதாவது கற்று வச்சுக்கணும் நீ அடுத்த முறை. ஆ, கம் நவ் பிக் அப் எ கிஃப்ட். சண்மதி. எஸ் சார். உன்னை பற்றி சொல்லு சண்மதி. ஐ மீன் செவன்த், நான் மான்ஃபோர்த் ஸ்கூலில் படிக்கிறேன், காட்டூர் ட்ரிச்சி. சரி, இப்போ என்ன பாட போகிறேன்? இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறித்தது தானா பூத்து வருகுது தேடாமல் தேடி கிடைத்தது ஜூனியர் 4ல அடுத்த லெவல் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஹவ் ப்ரவுட் யூ ஆர்? நான் ஃபீலிங் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ஆ, ஓகே. இப்ப வீட்டுக்கு போய் போனானே எல்லக்கும் ட்ரீட் வச்சிருவீங்களா? அது வந்து எல்லக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன செலக்ட் ஆயினா சொல்றீங்களா? ஓகே, வெரி குட். தார் மாரே நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த லெவலுக்கு இன்னும் நல்லா பிராக்டீஸ் பண்ணணும். ஓகே. இசை நிகழ்ச்சிக்கு புது முகவரி கொடுத்த சூப்பர் சிங்கரின் குரல் தேர்வில் கலந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தும் செல்ல குரல்கள் பல காத்திருந்தன. My name is பிரியதர்ஷினி, நான் பெங்களூர்ல இருந்து வரேன். சக்திஸ்ரீ, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். எட்டு திக்கும் ஒளித்த இந்த இசை தேடல் இம்முறை ஈர்த்தது சின்னஞ்சிறு கிராமங்களில் உள்ள திறமைகளையும். ரிச்சர்ட் எட்வின் ராஜ், ஷேர்காட்ல இருந்து வரேன். நான் சரிகா, லால்குடியில இருந்து வந்திருக்கேன். சௌமியா, கமிங் ஃப்ரம் விருத்தாச்சலம். என் பேர் விக்னேஸ்வர பிரதாப். நாம் ராமநாதபுரம் மாவட்டம் பனீர் கிராமத்துல வர்றோம். நான் ஏ ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எப்பயாவது ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுல பாட சொல்லுவாங்க. ஸ்கூல் ஆண்டு அன்னைக்குன்னு வந்து தட்டு பரிசு வாங்கினேன். அப்புறம் வந்து பாராட்டு சான்றிதழ் நிறைய வாங்கியிருக்கேன். எனக்கு கிராமிய பாடல் பிடிக்கும். சாயம் கோயிலில் வந்து சாயம் பாட்டு படிப்பேன், அது நல்லா பிடிக்கும். தெம்மாங்கு பாட்டும் பிடிக்கும். மறி கொழுந்தே ஏ மல்லிக பூவே, மாமாக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ வந்து வர வழி இல்லையா வந்து நில்லு. அப்பாவும் பாட்டெல்லாம் பாடுவாங்க, நிறைய கோயிலெலாம் பாடுவாங்க. எனக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவன்கிட்ட வந்து ஒரு கலைத்திறன் இருக்கான். எங்கள் கோயிலில் நடக்கின்ற விசேஷங்களில் கிராமிய கலைகள் மற்றும் சாமி பாட்டுகளில் அவன் தெளிவாக படிப்பான். அவனுக்கு அதில் ஆர்வம். மாவட்ட அளவில் மற்றும் இந்த ஒன்றிய அளவில் போட்டியில் முதலிடம் பெற்றிருந்தான்.
இன்னும் அவன் வந்து ஒரு முறையான ஒரு சங்கீதம் கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு வசதி இல்லை. எப்படின்னா அவன் வந்து கண்ணு வேறு அவனுக்கு ப்ராப்ளம், பிறந்த 4 மாதத்துலேயே கண்ணில் வந்து ஒரு ஒன் சிறு பிரச்சனை இருந்து அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது முடியல. ஏன்னா அவனை வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கான். அதனால் அவனுக்கு அந்தளவுக்கு இன்னும் போகலை. அது இல்லாமலே இந்த அளவுக்கு அவன் வர்றதுக்கு காரணம் முதல்ல நான் வணங்குற கடவுள். அதுக்கடுத்த அப்படி அப்போல அவனுடைய பள்ளியை தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் உதவி ஆசிரியர்கள் அதற்கு முழு பொறுப்பு. அவனுக்கு பாட்டு பாடக்கூடிய ஆர்வமும் திறமையும் அதிகமாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் நடத்தக்கூடிய பாட்டு போட்டிகள்லாம் நிறையா கலந்துக்கிட்டு அவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான். அது இப்படி நம்ம விஜய் டிவி அப்படியே சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் போடுவாங்க, அதில் வந்து நிறைய பிள்ளைங்க கலந்துக்கிட்டு படிப்பாங்க. அதை பார்த்து எனக்கும் ஒரு நாள் ஆர்வம் வந்துச்சு. ரோஜா கலர் மம்மி உனக்கு யாரு மம்மி நீ சொல்ல. விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கரில் வந்து கலந்துக்கிற போகிறேன். அதில் அவன் வந்து திறமை பட்டு ஒரு நல்ல ஒரு பாடகராக வரணுங்கிறது என்ன விருப்பம். தம்பி பேர் விக்னேஸ்வரன் பிரதாப்பா? ஆமாம் சார். எந்த கிளாஸ் படிக்கிறக்கண்ணா? 8th ஸ்டாண்டர்ட். 8th? எந்த ஸ்கூல்? ஸ்ரீ சேதுபதி நடுநிலை பள்ளி ராமநாதபுரம். ஓ, ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கிற. ஆமாம். சரி, நீ பாட்டு படிச்சிருக்கியா, சங்கீதம்லாம் படிச்சிருக்கியா? சாயம் பாட்டு படிப்பேன் சார், கிராமிய பாடல்கள் படிப்பேன். வெரி குட். நீ என்ன வேணாலும் பாடலாம். உருவாக அருவாக உருவருவாக ஒவ்வொருவர் கரங்களிலும் திருவருவாக வருவானே எளிமையாக நத்தானே. கிரீன் லைட் போட்டிருக்கிறேன் அப்படின்னா உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இங்கே வரும்போது நான் பயமாக வந்தேன். இங்கே இத்தனை பேர் எத்தனை மாவட்டங்கள்லேருந்து வராங்க. அவங்களெல்லாம் மிந்தி நான் படிச்சிடணும்னா எனக்கு ஒரு அப்படி ஒரு இது இருந்துச்சு. அவங்களெல்லாம் மிந்தி நான் அவர் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு பழைய மூஞ்சி அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புது ஸ்டார் அட்ராக்டட் கண்ணாடி. எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஆடிஷனில் மிகப்பெரிய ஸ்டார் அட்ராக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கண்ணாடி தான். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா தாய்வான், பங்களாதேஷ், பாங்காக் இது போன்ற ஃபாரின் கண்ட்ரியில் மட்டும்தான் இது கிடைக்குதான். அதில் வந்து ஒரு செலக்டட் பேட்ச் போட்டு செலக்ட் ஆகிற பசங்களுக்குலாம் இதை நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் அதுவும் மெயின் ஜட்ஜஸ் விரும்பி வாங்கி எங்களுக்கும் இதுமாரி ஒன்று கொடுங்க, நாங்களும் இதை மாதிரி போட்டுன்னு பைக்கிலலாம் போவோம், இது ஒரு ஹெல்மெட் மாதிரியும் இருக்குது, கண்ணு மட்டும் இல்லாமல் காதையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ்லாம் அதை போட்டு பயங்கரமாக வந்து விளையாடிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைத்தனமான நம்மளோட ஜட்ஜஸோடைய பிஹேவியரை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆ, ஓகே, ரெடி ஃபார் ஆடிஷன், வாங்க வாங்க. Very tired. It's time for a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதற்கட்ட வெற்றியை இரண்டாம் கட்டத்திலும் தொடர்ந்து பெற போட்டியாளர்கள் தங்கள் குரல் வளத்துடன் வேறு சில வழிமுறைகளையும் கையாண்டார்கள். வேதஸ்ரீ, எப்பவும் ஸ்கூலுக்கு இப்படி புடவையில் தான் போவியா? ஆ, ஸ்கூல் ட்ரெஸ். ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஆ, இங்கே அழகாக புடவை கட்டிட்டு வந்திருக்க. யார் கட்டி விட்டா? பெரியம்மா. பெரியம்மாவா? அம்மாவுக்கு புடவை கட்ட தெரியாதா? தெரியும். சரி, ஓகே, பாடுங்க வேதஸ்ரீ. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. வாங்க வேதஸ்ரீ. இது தங்கச்சி பாப்பாவுக்கு மாமா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே. கனிஷ்கா, என்ன ட்ரெஸ் இது? அம்மா தானே ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. என்ன ட்ரெஸ்மா நீங்கள் கேட்கல? ஆ, என்ன பாட போகிறீங்க?
சொல் பேச்சு கேட்காத சுந்தரியே, நில்லு நானிக்காம துள்ளுறியே. அப்புறம் வேற பாட்டு அடராம. நீயாக போய் பேச போகிறியே. அடடா மடடா பாட போறீங்க நீங்க? பாடுங்க. நீயாக போய் பேச போ கனிஷ்கா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ரோஷன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறியா ரோஷன்? படிக்கலான் இருக்க. பத்தியா கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? சரி, என்ன பாட போகிற? பூமி என்ன சுற்றுது. அங்கே சுற்று பார்ப்போம். பூமி என்ன சுற்றுதே, ஊமணிஞ்சு கத்துதே. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இதை போட்டுட்டு போய் பாடு. ஸ்டைல் வேணும்ல. காஞ்ச மண்ணு ஹீரோன சாஞ்ச தூணு நேரான என்னோட பேரு சீரானது என்னோட பாத இப்போ நூறானதே அட நூறானதே. சந்த பக்கம் போகலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற, நல்ல ஸ்டைல் இருக்கு. ஆனால் இது என்ன போட்டி? சிங்கிங் போட்டி. அப்போ சிங்கிங்க்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அது நல்லா இருக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் சிங்கிங் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த வருஷம் நல்லா பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வருவியா? குட். அது வந்து என்னோட பர்சனல் கிஃப்ட் உனக்கு, அந்த கிளாஸஸ். பாய். அக்ஷய், தலைக்கு என்னாச்சு? அடிபட்டுருச்சு. எப்படி? பெஞ்சில் கீழே வந்துட்டேன். என்ன விஷமம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஷூலேஸ் அடிக்கி கீழே வந்துட்டேன். ஐயோ, ரொம்ப வலிச்சுச்சா? இப்போ சரியா இருக்கா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? ஊதா கலர் ரிப்பன். ஓ, ரிப்பனோட வந்திருக்கீங்களா? எப்படி அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆட போறீங்களா? சூப்பர், கம் ஆன், ரெடி. ஊதா, ஊதா, ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா, ரோஜா, ரோஜா கலர் பூமி உனக்கு யாரு மம்மி நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். உதா நல்லா பாடுறீங்க, ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோம் கண்ணா. ரெட் அமுக்குனாலும் உங்களுக்கு இன்னைக்கு நிறையா கிஃப்ட் இருக்கு, வாங்க. ஸ்ரீநிதி சார், ஒரு விசில் பண்ணிட்டு அப்புறமா பரவாயில்ல. எஸ், இஃப் யூ வாண்ட் டு. மேல் கண்கள் மூடவும் மேல்
விடியலுக்கு காத்திருக்கும் மலர் மொட்டுகளை போல திருச்சியின் இரண்டாம் கட்ட குரல் தேர்வு நாளையும் பல சுவாரஸ்யங்களோடு காத்திருக்கிறது.